அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஒரு இறைவசனம் என்ற இந்த தொடரிலே இன்றைய தினம் 2வது அத்தியாயம் 179வது வசனம் குறித்த செய்தியை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த செய்தியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லித்தருகிறான், வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உலில் அல்பாப் ல அல்லக்கும் தத்தகூன் என்ற இந்த செய்தியிலே இறைவன் என்ன சொல்லித்தருகிறான் என்று சொன்னால், மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லித்தருகிறான். அறிவுடையோரே, பழிக்கு பழி வாங்கும் சட்டத்தில் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. இச்சட்டத்தினால் கொலை செய்வதிலிருந்து விலகிக் கொள்வீர்கள் என்பதாக மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லித்தருகிறான். இதில் கவனிக்க வேண்டிய நிறைய அம்சங்கள் இருக்கிறது. பொதுவாக ஆன்மீகம் என்று சொன்னால் அங்கே வந்து நடைமுறையிலே என்ன நிலை என்று பார்த்தால், அங்கே சிந்தனைக்கு வேலை இல்லாமல் மனிதர்கள் எல்லாம் அது குறித்து சிந்திக்கக்கூடாது, அது குறித்து கேள்வி எழுப்பிவிடக்கூடாது என்றெல்லாம் என்ன செய்வாங்க, அதில் ஒரு கட்டுப்பாடெல்லாம் வைத்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இந்த வசனத்தில், யா உலில் அல்பாப், அதாவது அறிவுடையோரை அல்லாஹ் அழைக்கிறான். அறிவுடையோரு, பொதுவாக சாதாரண மக்களுக்கு நாம் ஒரு விஷயத்தை சொல்வது அது ஒரு பக்கம், ஆனால் படித்த அறிவுடைய மக்கள், சிந்தனையுடைய மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஏன்னா வந்து எதிர்கேள்வி கேட்பார்கள், இது சரியாக வருமா, நீங்கள் சொல்கிறது சரிதானா, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பார்கள். அதனால தான் என்ன செய்வாங்கன்னா ஆன்மீக ரீதியாக அந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது யோசிக்கக்கூடாது என்பது மாதிரியெல்லாம் நிலை இருக்கும், படித்துவிடக்கூடாது. அதனால தானே அவங்க என்ன செய்கிறாங்க, எடுத்து படித்தால் அவர்களுக்கு வந்து என்ன இருக்கிறது, தண்டனை இல்லாமல் இருக்கிறது என்பது மாதிரி வேறு வேறு சித்தாந்தங்களில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன சொல்கிறானா, அல்லாஹ் அறிவுடைய மக்களை அல்லாஹ் அழைக்கிறோம். அப்படி இதுவாக இருப்பாங்கள்ல, நம்ம சொல்லுவோம்ல நல்ல பிரைட்டாக நல்லா சிந்திக்கக்கூடிய தரமான மக்கள், அந்த மாதிரி மக்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழைத்து அறிவுடையோரு, பழிக்கு பழி வாங்குகிற சட்டம் இருக்குல்ல, ஆமாம் இருக்குது, அதன் மூலம் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்பதாக மிக முக்கியமான ஒரு செய்தியை இறைவன் சொல்லி தருகிறான். அது எப்படி, அது பழிக்கு பழி வாங்குவதனால் எப்படி வாழ்வு இருக்கிறது என்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதனால் ஒருவர் பாதிக்கப்படுகிறார், ஒரு மனிதன் என்ன செய்கிறாரு, ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறார். அப்போ எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ அதற்கு ஏற்றவாறு யார் பாதிப்பை ஏற்படுத்தினாரோ அவரை வந்து என்ன செய்யணும், பழிக்கு பழி அவருக்கு அந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். அதாவது ஒரு குழுவாக ஒரு அரசாங்கமாக இருந்து செய்யக்கூடிய ஒரு அடிப்படை செய்தியை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். ஏன், அப்போதான் குற்றம் குறையும். தண்டனை என்பதை நினைத்தாலே மனிதனுக்கு உள்ளமில்லாம நடுங்க வேண்டும் இல்லையா, அப்போ தைரியமாக என்ன செய்ய மாட்டாங்க, அடுத்தவர்களுடைய உரிமையின் மீது, அடுத்தவர்களுடைய மானத்தின் மீது, அடுத்தவர்களுடைய உடைமையின் மீது, அடுத்தவர்களுடைய உயிரின் மீது துணிந்து அவர்கள் கை வைக்காமல் இருப்பதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இப்படி ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால்தான் மனிதர்கள்லாம் சந்தோஷமாக நல்லபடியாக வாழ முடியும். நீங்கள் ஒரு இன்றைக்கு உள்ள நிலை எடுத்து பாருங்கள், இன்றைக்கு என்ன நிலை, குற்றம் செய்யக்கூடிய அந்த குற்றவாளிகளுக்கு அம்மாடியோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது, சிறைச்சாலை இருக்கிறது, தண்டனை கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கா, இன்னைக்கு தைரியமாக செய்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த மாதிரி வந்து ஒரு அச்சம் இருக்கிறதா, போலீஸ் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, அவர்கள் பிடித்தார்கள் என்று சொன்னால் அவ்வளவுதான், நம்மால் தப்பிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கா. இதை நாம் வந்து சொல்லலைங்க, நம்மளுடைய கருத்தில் யதார்த்த நிலை,
குற்றங்கள் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கலையா, பொள்ளாச்சி விஷயமாக இருந்தாலும் சிறுமியை கூட விட்டு வைக்காமல் கற்பழிக்கிறார்கள் என்று சொன்னால், மூதாட்டிங்க வயதான மூதாட்டியை கூட என்ன செய்கிறாங்க, விடமாட்டுகிறார்கள் என்று சொன்னால், நாசப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், கொலை அதே மாதிரி கொள்ளை கற்பழிப்பு ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே போகிறது. என்ன என்ன காரணம் தெரியுமா? செய்யக்கூடியவர்களுக்கு அச்சம் வருவதற்கு பதிலாக என்ன வருது தெரியுமா? அவன் என்ன பேர் வச்சிருக்கான் தெரியுமா? அவங்களுடைய உள்ளத்துடைய யதார்த்த நிலை என்ன தெரியுமா? என்ன சொல்றாங்க? மாமியார் வீடு. எதுக்குங்க சொல்றான்? எதுக்கு சொல்றாங்க மாமியார் வீடுன்னு? எதுக்கு பேர் வச்சிருக்காங்க தெரியுதா? இவங்க சொல்றாங்கல்ல, இந்த குற்றத்தை செய்துவிட்டால் இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் கடுங்காவல் தண்டனை என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, சிறைச்சாலை என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதற்கு நம்ம ஆள் பேர் வச்சிருக்கிறாங்க, அது மாமியார் வீடு. மாமியார் வீடுன்னா என்னது? வீட்டில் சாப்பிட்ற அந்த சாப்பாட்டை விட மருமகன் வந்துட்டாருன்னா ஒரு சிறப்பு இருக்க தானே செய்யும். ஆட்டாடி கோழி ஆடி இல்லையா, அவன் பேர் வைக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கேயும் இருக்கு. என்ன இருக்கிறது? கோழி குருமா, பத்தாததுக்கு சினிமா. ஆமாங்க, யாருக்கு? குற்றவாளிகளுக்கு. இது மாதிரி இருந்தால் நாட்டில் தண்டனை குறையுமா? அச்சம் வர வேண்டும். அந்த தண்டனையை நினைத்தாலே குற்றம் செய்யக்கூடாது, குற்றம் செய்ய அவருக்கு எண்ணம் வந்தால் கூட, அம்மம்மா இது போன்ற ஒரு நிலையில இந்த குற்ற காரியத்திலே இந்த தீமையிலே நாம் ஈடுபட்டால் நமக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், பலிக்கு பலி வாங்க வேண்டும். அவருடைய கண்ணு பாதிக்கப்பட்டதா, பாதிப்பை ஏற்படுத்துகிறாரா? அவருடைய பல்லிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறாரா? அவருடைய மூக்கிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறாரா? அதுலேயும் அல்லாஹ் இப்படி சொல்றான் பாருங்க, படைத்தவனுடைய மார்க்கம் மார்க்கத்தின் சட்டம் என்பது இதுலலாம் ப்ரூஃப் ஆகுது. எப்படி? என்ன பாதிப்பு ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி தான் நீயும் பாதிப்பு ஏற்படுத்தணும், தாண்டிடக்கூடாது. அதையும் அல்லாஹ் இப்படி சொல்லி தரான் பாருங்க. அப்போ அந்த அடிப்படையில் கடுமையாக இருக்க வேண்டும். என்னெல்லாம் இதற்கு வழிமுறை சொல்லுகிறது இஸ்லாம்? ஒருவர் வந்து திருடி விட்டார், அதுக்கு என்ன செய்யுங்க? அவருடைய அந்த குற்றம் உறுதியானால் அரசாங்கம் செய்ய வேண்டிய அந்த சட்டத்தை இறைவன் சொல்லி தருகிறான், அவருடைய கையை என்ன செய்யுங்க? வெட்டி விடுங்கள். அவர் வந்து பெண்களை கற்பழித்தாரா, குற்றம் உறுதியாகி விட்டதா, மக்கள் எல்லாம் பார்க்கின்ற வகையில், உங்களுக்கு விஷயம் புரியுதா? எப்பங்க தப்பு நடக்காம இருக்கும்? இவங்க கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு கோழி குருமாவும் சினிமாவும் காட்டிட்டு இருந்தாங்கன்னா குற்றம் குறையுமா? இன்னைக்கு என்ன நிலை தெரியுமா? நேர்மையாக வாழக்கூடிய ஒரு ஏழை, அவர் யாரையும் ஏமாத்தல, மோசடி செய்யல, அவருக்கு என்ன இல்லை, கால் வைத்து கஞ்சிக்க அவருக்கு சிரமமா இருக்கு. ஆனா இங்க உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்களே, அடுத்தவனுடைய மகளை கற்பழித்து விட்டு, அடுத்தவரை கொலை செய்து விட்டு, அடுத்தவருடைய அந்த சொத்தை கொள்ளையடித்து விட்டு, இத்தனை இத்தனை தவறுகள் செய்துட்டு அவர் சிறையில் இருக்கிறார, அவருக்கு என்ன அங்க ராஜ மரியாதை? அப்போ இது மாதிரி இருந்தால் குற்றம் குறையுமா? அப்போ இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது? பலிக்கு பலி வாங்கணும், தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். அதை வந்து தண்டனை நிறைவேற்றும் போது ஒரு கூட்டம் பார்க்க வேண்டும். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி கூட பார்த்துருப்போம், வாட்ஸ்அப்பில் ஒரு தண்டனை நிறைவேற்றக்கூடிய அதை ஒரு செய்தி வாட்ஸ்அப்லலாம் வந்தது, நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி நிலை ஏற்படும் போது அச்ச உணர்வு ஏற்படும். அதை செய்ய வேண்டும் என்று ஒருவர் நினைத்தாலும், ஆஹா இதை செய்தோம் என்று சொன்னால் என்னை மன இச்சை தூண்டுகிறது, ஆசை தூண்டுகிறது, போதை பொருட்கள் தவறை செய்ய தூண்டுகிறது, ஆனா இந்த நிகழ்விலே நான் இந்த செயலிலே ஈடுபட்டால், குற்ற செயலிலே ஈடுபட்டால் என்னுடைய கரம் போய்விடும், என்னுடைய தலை போய்விடும், என்னுடைய உயிர் போய்விடும் என்று ஒரு நிலை இருந்தால் மற்ற மக்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்களே, குற்றம் குறையுமுங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வாழ்வு இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, பலிக்கு பலி வாங்கும் சட்டத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வழக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன், வாழ்வு இருக்கிறது. யாருக்கு? குற்றங்கள் குறையும் போது, குற்றம் செய்ய அந்த எண்ணத்திலே அவர் நினைக்கும் போது, தண்டனை நினைத்து அவர் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளும் போது
எல்லா மக்களுக்கும் இருக்குங்க, வாழ்வு இருக்கிறதுங்க. கற்பழிப்பு குறையும், திருடு குறையும், மோசடி குறையும், எல்லாம் குறைந்து விடுமே. ஆனால் என்ன நிலைமை இன்னைக்கு நம்ம நாட்டில்? அறிவு ஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அதாவது தண்டனையை கடுமையாக்குவதா, கையை எடுப்பதா என்றெல்லாம் இவங்க எந்த எப்படி ஒரு மனநிலையில் யோசிக்கிறார்கள் தெரியுமா? யார் பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவன் பக்கத்தில் நின்றுட்டே யோசிக்கிறது. யார் பாதிப்பு அடைந்தார்களோ அவங்க பக்கம் நீ பார்த்தியா? இன்னைக்கு பொள்ளாச்சியில் எத்தனை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, இப்போ கரண்ட்டில் உள்ள நியூஸ்னால சொல்கிறேன், நிறைய செய்திகள் இருக்கிறது. கல்லூரி மாணவிகள், குடும்பத்து பெண்கள் எத்தனை பேருடைய மானத்திலே விளையாடி இருக்கிறார்கள். அந்த பெத்த தகப்பனுக்கு எப்படிங்க இருக்கும், நீ நினச்சி பார்க்க மாட்டியா? இன்னைக்கு சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களை பார்த்து நம்ம கேள்வி வைக்கிறோம். விளைவை அதை ஏற்படுத்தினான அவனை நீ காப்பாற்றுறதுக்கு, அவனுக்கு வந்து இல்லை சட்டம் இலகுவாக இருப்பதற்கு, தண்டனை இலகுவாக இருப்பதற்கு நீங்கள் வந்து ஆசைப்படுகிறீர்களே. இங்கே பாதிக்கப்பட்டிருக்கான ஒருத்தன் தன்னுடைய மகளை மானபகம் படுத்தி இருக்கத்தானே செய்யும், பெற்றவங்க இருக்கத்தானே செய்வாங்க அந்த பெண்களுக்கு. அதை வீடியோவாக ஆக்கி, அதை காசு பணமாக்கி, வாழ்க்கையே கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறார்களே, இவங்களை பார்க்க மாட்டீங்களா? அப்போ என்ன நிலைமை? இஸ்லாம் யாரை பார்க்குது? பாதிக்கப்பட்டவனை பார்க்குது, பாதிக்கப்பட்டவங்கள பார்க்குது, அவங்க கையில் முடிவு கொடுக்குது. அவங்களுக்கு எப்போங்க சந்தோஷம் வரும்? நம்ம நிறைய செய்திகள் எல்லாம் பார்த்துருப்போம். கொஞ்ச நாள் முன்னாடி வினோதினின்னு ஒரு சகோதரி, ஒருத்தன் என்ன செய்கிறான், காட்டு மிராண்டி தனமாக அவங்க அந்த பொண்ணுடைய முகத்தில் வந்து திராவகம் ஆசிட் வீசப்படுகிறது. நம்ம பார்த்துருப்போம் அந்த செய்திகள்லாம், நமக்கு நினைவு இருக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி. ஆனால் என்ன நிலைமை தெரியுமா? ரொம்ப நாள் வந்து அவங்க வந்து உயிருக்கு போராடி கொண்டு இருந்து அப்புறம் மறந்து விட்டார்கள். ஆனால் இதில் என்ன செய்தினா, அவங்க தந்தைகிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறா, அவனுக்கு வந்து தண்டனை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவ்வளவு ஆசைப்பட்டாங்க, என்ன டாடி என்ன காப்பாத்துருங்க, நான் அப்படியே வந்துருவேன், என்ன காப்பாத்துங்கன்னு தான் சொன்னா, என்ன காப்பாத்துருங்க விட்டுறாதீங்க சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னா, டாடி நான் பட்ட கஷ்டம் அவன் படணும் டாடி, அவனை விட்டுறாதீங்க டாடி, அவனை வேற எந்த தண்ணி கொடுக்கூடா, இதே மாதிரி அவனை ஊத்துங்க, அவன் பாடணும், அப்பதான் இப்போ எல்லா ஜனங்களுக்கும் தெரியும், உலகம் உள்ள தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. மத்திய அமைச்சர் கிட்டே அமைச்சர் கிட்டே ஒன்று சொன்னதான், அது மாதிரிதான் செய்யணும், வேற எதுவுமே செய்யக்கூடாது, வேற எந்த தண்டனையும் கிடையாது, ஒரே தண்டனை தாங்க, வேற எந்த தண்டனையும் அவனுக்கு வேணாம், மற்றபடி எதுவுமே கொடுக்க கூடாது, இந்த ஒண்ணு தான் அவனுக்கு, இதே ஆசீர்வாதம் ஊத்தணும், இதே மாதிரி ஆசீர்வாதம் ஊத்திதான். தண்டனை சாதாரணமா இருக்க கூடாது. என்னுடைய மகள் அவங்க சொல்றாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை சொல்றாங்க, 2 மாத காலமாக ஒவ்வொரு நாளும் துடிதுடித்தால், அந்த வேதனையின் காரணமாக ஒவ்வொரு நாளும் துடிதுடித்தால், அது மாதிரி கடுமையா இருக்கணும் அவனுக்கு தண்டனை சொன்னாங்கல்ல, அவ்வளவு ஏங்க. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு வாட்ஸ்அப்பில், இன்னைக்கு ஃபேஸ்புக்கில், இன்னைக்கு இருக்கிற கரண்ட் நியூஸ் என்ன, இன்னைக்கு பொள்ளாச்சியிலே நடந்த அந்த நிகழ்ச்சியை வைத்து என்ன சொல்றாங்க, அவங்களெல்லாம் இன்னுமா விட்டு வச்சிருக்கானுங்க, அந்த இடத்துல முடித்திருக்க வேண்டும் அல்லவா என்றெல்லாம் மக்கள் பொங்கி எழுந்து சொல்லக்கூடியதை பார்க்குறோம்ல. அப்போ தண்டனைனா எப்படி இருக்கணும்? இவர்கள் வந்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும், பாதிக்கப்பட்ட மக்கள் சரிதான் கரெக்டாக தான் இருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு எப்படி இருக்கிறதா? யார் பாதிக்கப்பட்டானோ அவங்க கொடுக்குற அந்த காசு பணத்திலேயே உட்காந்து நல்ல சோறு தின்னுட்டு இருக்கிறான். யார்? இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி அந்த குற்றவாளி. அப்போ இறைவன் சொல்லுகிறான், அப்போ இந்த செய்தியெல்லாம் ஒருங்கிணைத்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த திருமறை வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த சட்டத்தில்தான் வந்து என்ன இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது. அதான் அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், அறிவுடையரை கூப்பிட்டு சொல்கிறான். அப்போ அறிவுடைய மக்கள்
இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் கணக்கு பண்ணி பாதிக்கப்பட்டவனை பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய குடும்பமாக இருந்தால், நம்மளுடைய பெண்ணாக இருந்தால், மகளாக இருந்தால், சகோதரியாக இருந்தால், நாம் இப்படி தான் சட்டம் போடுவோமா? யோசி பாருங்க. அப்போ இதில் வந்து சட்டத்தை கடுமையாக்கி நாட்டில் குற்றத்தை குறைக்கக்கூடிய நல்ல ஒரு வழியை அனைத்து தரப்பு மக்களும், குறிப்பாக கல்வியாளர்கள், அறிவாளர்கள் சிந்தித்து நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என கேட்டு இன்று ஒரு இறைவசனம் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.